மலை ஏறிட்டு இருக்கோம். இடுக்கி டேம் போறதுக்கு முன்னாடி வளைஞ்சு வளைஞ்சு ஏறுறேங்க. எது இடுக்கி டேம் போடுறதுலேயே அடிமல்லி அடிமல்லி அப்படின்ற ஒரே வழியாக தான் நம்ம போக போகிறோம். ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது மக்களே. இப்போ மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு சொன்னாங்க இடுக்கி டேமில். இடுக்கி டேம் போகிறதுக்கு பதிலாக இங்கேருந்து டேம் பார்க்குற வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இது மேலே போக போகிறோம். அங்கே மேலே போகலாம் சரிங்களா. மேலே தான் போகணும். மேலே ரொம்ப டேப்பரான ஒரு ரோடுங்க இது. ஒரு பெரிய என்ன கப்பல் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல. நான் சரி வாங்க என்ன விசாரிப்போம். நம்மளுக்கு மேலே போவோம். மேலே தான் டாப் பண்ணிடுவான். ஏதோ ஸ்கைஷிப் சொல்லி ஏதாவது பார்க்காங்க இது. அதனால் வருவோம் கொஞ்சம் பார்ப்போம் இல்லைங்களா. இந்த பக்கம் பாருங்க செம்மையாக இருக்குங்க. பயப்படுது இவனை பார்த்து பயந்துருச்சு. அது பாவம் ஆளு கொடுமையா இருக்கிறானா. பார்க்ல போடு பார்க் பண்ணியாச்சு. இங்க பாருங்க அது பயத்துல அங்கே இங்கேயும் மிரண்டு போய் கிடக்குதுங்க. போவே மாட்டேங்குது. ஸோ வாங்க இங்கே ஏதாவது டோக்கன் போடணும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குதுங்க இது. சீரியஸாக இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் சொல்லணும். அந்த பாருங்கள் அந்த பக்கம் பாருங்களேன். அந்த கீழே பாருங்களேன் சின்னதாக நிறைய மலை குன்றுகள் இருக்குது இந்த மாதிரி. ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னா ஏதுன்னு சொல்லிட்டு. மக்களே உள்ளே வந்துட்டோம். இங்கே வியூ பாயிண்ட் இங்கே பயில் தான் இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. எந்த ஒரு வியூ பாயிண்டையும் பார்க்க முடியல. எதையுமே தெரியாது. வாகம் மல்லி இதே மாதிரி தான் இருந்தோம். சத்தியமாக போகிற வியூ பாயிண்ட் மட்டும்தான் கணக்கு. அது வியூ பாயிண்ட்னு தான் காட்டுவோம். ஆனால் அது உள்ளே கிடையாது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு மிஸ் அடைஞ்சு போயிருக்கு. போய் அது அவங்களே எதாவது சொல்லிட்டு போகிறாங்க. போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. ஸோ நம்ம போவோம் இருக்காங்கல்ல. இதெல்லாம் தெரிய மாட்டாங்க. சாரி மீதி நான் ஃபோக்கஸ் ஆகுது. அவன் மட்டும் ஃபோக்கஸ் ஆக மாட்டான். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிறான். ஸோ நம்ம போய் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம். அதே தாங்க 300 கொடையை க்ளோஸ் பண்ணிட்டான். ஏ வேற லெவலில் இருக்குதுடா எப்போ. ஆனால் வியூ எப்படி பார்க்கறதுனே தெரியல. இங்கே வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்னையா இது வேற லெவலில் இருக்குதுங்க. ஏய் எங்கே உழுதுங்க இந்த பார்க்க போகிறடா. செம்மையாக சாரல் அடிக்குது. இந்த அளவுக்கு இருக்கலாம் யோசிக்கலங்க. இந்த வியூ பாயிண்ட் நிறைய வியூ பாயிண்ட் பார்த்தோம். இந்த அளவுக்கு கிளியராக தெரியல. இதான் இடுக்கி டேம் அந்த பக்கம் இருக்கு. ஸோ மொத்த இடுக்கி ஏரியோடைய மொத்த வியூ தான் நினைக்கிறேன். பாருங்க Thank you.
ஃபுல்லாக மிஸ்ட் அடைஞ்சு போயிருக்கு. எவ்வளோ மிஸ்ட் இருக்கு தெரியுங்களா? ஃபுல்லாக மிஸ்ட் அடைஞ்சு போயிருக்கு. அந்தளவுக்கு க்ளியர் ஆகிடுச்சா? எதுவும் இல்லை. ஸோ கீழே பார்ப்போம். மக்களே, மழை வந்துருச்சு மக்களே. வீடியோ எடுத்துகிட்ருந்தோம், இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இல்லை. ஸோ மழை வந்துருச்சு. இந்த மழையிலையும் மக்களார ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிடுச்சு. ஸோ மழை வந்துட்டுருக்கு. இதோட கடையை சாத்திட்டு கிளம்பலான்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. சீரியஸாக இங்கே மழை வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்கானுங்க, துணியெல்லாம் பிடிச்சிட்ருக்கானுங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு வியூ பாயிண்ட் கூட ஒழுங்காக பார்க்க முடியல. மழை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மேலே ஓடிடுறது நல்லதுன்னு நினைக்கிறோம். பார்ப்போம் சரிங்களா. முதல் கேமராவை சேவ் பண்ணோம், மொபைலை சேவ் பண்ணோம் சரிங்களா. கேமரானே வருது, நம்ம கேமராவே கிடையாது, இந்த மொபைல் தானே எல்லாமே. நம்ம வந்து ஆல்ரெடி இடுக்கி டேம் அந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இடுக்கி டேம் தான் போயிட்டுருக்கோம். சிறந்தோனி டேம் அப்படின்றது ஒரு இடம். ஸோ இடுக்கி டேம் அதை தாண்டி இருக்கு. ஸோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு படம் கையில் பாருங்க, இது அட்வென்ச்சர் பார்க்கா, ஸோ ஹீல் பார்க் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து டேம் கீழே போனால் ஒரு 0.2 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருந்தது. தன்னோனி டேம் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம், ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் போனீங்கன்னா அவன் அந்த இடுக்கி டேம் சரிங்களா. அந்த இடுக்கி டேம் ரெண்டுத்துக்குமே நம்ம போகல. அதுக்கு முன்னாடி அந்த ஹீல் வியூ பார்த்து சொன்னாங்க, ஹீல் வியூ பார்த்து மேலே போனோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, மழை பெய்யுது. இப்போ மழை பெய்கிற காரணத்தினால் ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தினால் இங்கேயே உட்காந்து வேறாக போகிற வேண்டியதுன்னு அது சரிங்களா. மேலே தான் இந்த பக்கம் போகணும், மணி நேரம் ஆனால் போக முடியல. மழை நிறைய பெய்யுது. ரெயின்போ ஆமாங்க, ரொம்ப கிளியராக தெரியுது. மழை பெய்ஞ்ச ரெயின்போ இப்போ சரி மக்களை அப்படின்னா பார்ப்போம். சப்போஸ் ஃபோன் முடிச்சதுன்னா எல்லாத்தையும் கிளம்புறதா இருந்தாலும் நான் சொல்லுவோம். மொபைலில் எந்த மொபைலுமே சார்ஜ் இல்லை, யார் மொபைலுமே. இது என்னுடைய மொபைலில் ஷூட் பண்ணதே, என்னுடைய மொபைல் தான் ஷூட் பண்ணிக்கலாம். முடியும் கிளாரிட்டியாக தான் இருக்குது. ஓகே, எல்லாம் ஓகே தான்.
சப்போஸ் நாங்கள் மூணார் போகிற மாதிரி இருந்தால் நான் அந்த மூணார் போவோம், அங்கே போயிட்டுனா வேறு ரெண்டு பண்ணுற அது எதுவுமே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாதனால வந்து வீடியோ எடுத்து பண்ண முடியாது. மக்களே இதுதான் வந்து இந்த டேமு. ஸோ இதிலேருந்து அதை போது தெரியுதுங்களா வழி? ஸோ இந்த வழியாக போகணும், அது உள்ளே போனால் இடுக்கி டேம் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் போனீங்கன்னா இது நேராக உள்ளே போனால் அந்த பக்கம் டேமு. ஸோ பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னாக்கா எங்களால் உள்ளே போக முடியல. ஸோ பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னாக்கா எங்களால் உள்ளே போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கவுண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. அப்புறம் வந்து கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. நாங்கள் வரும்போது அர்ஜென்ட்டில் மழை நிறைய பேஞ்சிட்ருக்கு, எந்த ஒரு ஏடிஎம் நிறுத்தி கேஷ் நாங்கள் வந்து விட்ரா பண்ணவே இல்லை. கேஷ் விட்ரா பண்ணாத காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே போக முடியல. சரி ஏன் மறுபடியும் போயிட்டு ஏடிஎம் போயிட்டு வரலாம்? 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஏடிஎம்மா போயிட்டு வரலாம், ஆனால் 5:00 கூட க்ளோசிங் டைம் பண்ணி ஆல்ரெடி 5:00 ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு மழை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி எந்த ஒரு வியூவுமே பார்க்கறோம் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் நிறைய நேரம் டைம் எடுத்துட்டோம்னா எங்கே நம்ம அந்த இடுக்கி வியூ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹீல் வியூவிலே வந்து நிறைய டைம் எடுத்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து கேஷ் எடுக்கும்போது தான் பிரச்சனை. கேஷ் எடுத்துகிட்டு இருந்தால் என்ன டோக்கன் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டுருக்கோம். ஸோ மணி ஆல்ரெடி 5:00 ஆகிடுச்சு. என்னால் உங்களுக்கு காட்ட முடிஞ்சது இந்த பேக் வியூ இருக்கிற இந்த ஒரு டேம் கொஞ்சோண்டு தான். ஸோ எனக்கே பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது, வேறு வழி இல்லை மக்களே. ஸோ கிளம்போ, நம்ம கிளம்பி வேறு என்ன பண்ணுறது, மூணார் தான் போகணும். ஆனால் பயங்கரமாக டிசப்பாயின்ட்மெண்ட்டாக ஒரு மாதிரியாக டென்ஷனாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் கம்பல்சரி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஐ கேட் ஏ வெரி டிசப்பாயின்ட்மெண்ட், ஸோ சேட். சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ இன்னொரு நாள் வருவோம், பார்ப்போம். இன்றைக்கி இது உள்ளே போய் பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கல, ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஓகே, அது போகும்போது சைடில் இருக்க வியூ காட்டுறேன், பாருங்க நீங்கள் சரிங்களா? இதுதான், வேறு வழி இல்லை. சரி ஓகே பாய். வேறு வழி இல்லை, கிளம்பிட்டோம். இதான் டேம், டேம் வியூ பார்த்துட்டு இருக்கோம். ஹாய் காய்ஸ். ஸோ ஆக்சுவலாக மூணார் வந்துட்டோம், ஆனால் வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நினைஞ்சிட்டோம் எல்லாருமே. ஸோ மழை அதிகமாக வந்தது, இங்கே வந்து ஒரு ரூம் போட்டோம், ஒரு நல்ல இடமா. ஸோ 4 மெம்பர்ஸ் வந்து 1800 ருபீஸ் ஆச்சு. ஸோ மார்னிங் வந்து சொல்கிறேன் எந்த எந்த இடத்துல ரூம் போட்டிருக்கோம், இது எங்கே இருக்குது அப்படின்றத மார்னிங் வந்து நான் உங்களுக்கு வெளில போகும்போது ஸோ இந்த ரூம் ஒரு விளாக் பண்ணி போடுறேன். ஸோ இது நல்ல ரூம் தான், நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் டிஷ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நல்லாவே க்ளீனாக நீட்டாகவும் இருக்குது சரிங்களா? ஸோ பசங்களாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன் ரைஸ், நாங்கள் தூங்க போகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். ஸோ தூங்கிட்டு மார்னிங் மூணாரில் எந்த இடம் பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் ஒர்க்கும் வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் மண்டே அன்றைக்கி கண்டிப்பாக வந்து பாண்டியில் இருந்தாகணும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 11 மணி வாக்கில் கிளம்பிட்டு ஸோ எங்கெங்கே இருக்கோ ஒரு 2 நிமிடம் சைட் சீன் பார்த்துட்டு ஸோ அப்படியே கிளம்ப வேண்டிதான். மார்னிங் எங்கே போகிறோன்னா ஏதுன்றதை மார்னிங் ரிலீவ் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ ஓகே பாய். பாய் சொல்கிறா பாய். ஸோ நல்லா டிவி ஓடிட்டுருது, நம்ம தலைவருடைய காமெடி தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு தூங்கிட்டு. ஸோ கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி நைட்டே ஒரு எபிசோடு வந்து விளாக் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டேட்யூன் ரெகுலராக சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் இந்த மாதிரி கண்டினியூ வந்துட்டுருக்கோம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை தான் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், குட் நைட். எல்லோரும் குட் நைட், நீங்களும் பேசுங்க சரிங்களா? Bye.